எங்கடா இருக்க? வெளியே வாடா. வாடா மாப்பிள, எப்படி இருக்க? எப்படி இருந்தா உனக்கு என்னடா? நீதே என் மூஞ்சில கறியை பூசிட்ட நாய. மாப்பிள என்னடா சொல்ற? உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி தந்தியே, நீ எல்லாம் ஒரு ஆளா? கிளிய வளர்த்து ஒரு பூனை கையில கொடுத்துட்ட நாய. மாப்பிள, கிளிய வளர்த்து நான் பூனை கையில கொடுக்கலடா? பூனைய வளர்த்தாண்டா அந்த கிளி கையில கொடுத்துருக்க. பத்து பைசா செலவு இல்லாம என் தங்கச்சிய பணக்காரி ஆகியிருக்க. காசை கொடுத்து கஷ்டத்தை வாங்கிட்டாடா அந்த கமலா. சொத்தை கொடுத்து சோதனையை வாங்கிட்டாடா அந்த கமலா. இனிமே அவங்க வாழ்க்கையில என் தங்கச்சி ரூபத்துல சனி விளையாட போகுது. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு, என் தங்கச்சிக்கு ஆம்பளை பையனும் பிறந்தாச்சு. குழந்தைய வச்சுக்கிட்டு என் தங்கச்சி கிட்ட அந்த கமலா என்ன பாடுபட போறான்னு பொறுத்திருந்து பாரு மாப்பிள. அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டு அவளோட நீ நிம்மதியா வாழ முடியாது மாப்பிள. அதனால நான் சொல்றேன், அவளை மறந்துட்டு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு பொழைக்கிற வழிய பாரு மாப்பிள. சேர மாணிக்கா, வாங்க. என்ன புள்ள கூப்பியா? என்ன மாமா இது? என் அண்ணன் பொண்ணுக்கு காது குத்தனே, வெத்தலை பார்க்க வச்சு பத்திரிக்கையில கொடுத்துட்டு போனாரே, ஞாபகம் இல்லையா? ஐயோ, கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாம நெல்ல இருக்க ஆளுங்களை வர சொல்லிட்டேன்னு என்ன பண்றது? ஜெயா, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு முதல்ல போ, நான் அறுவடை முடிஞ்சதும் சாயந்தரம் வந்துடுறேன். அந்த சனியனை தூக்கிட்டு போய் சாயந்தரம் வரைக்கும் சாக்க சொல்றியா? ஏன் ஜெயா இப்படி எல்லாம் பேசுற? இதே உன் சொந்த பந்தத்தில் நல்லது கிடையாதுன்னா இந்நேரம் முன்னாடி போய் நின்றுப்பேன். ஏன் சொந்த பந்தத்தில் நல்லதுன்னா உனக்கு வேலையா இருக்கு, அப்படிதானே? புரியாம பேசாத ஜெயா. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். என் அண்ணன் வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி இருந்தும் உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. உன்னை மாதிரி பணக்காரனா இருந்ததுதான் இந்நேரம் தேடி வருவேன். என் அண்ணன் சாதாரண ஏழை தானே, அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வர வேண்டாம், நானே போறேன். நீ குழந்தைய எடுத்துட்டு முதல்ல போ, நான் தான் சாயந்தரம் வரேன்னு சொல்றேன்ல. உனக்கு குழந்தை மேல பாசம் இருந்தா குழந்தைய தூக்கிட்டு நீ வா, நான் போறேன். குழந்தைக்கு பால் வேணும்ல, தாய்ப்பால் நீ தானே கொடுக்கணும். ஏ புட்டி பால் கொடுத்தா குழந்தை செத்து போயிடுமா? இங்க பாருங்க, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜெயாவோட போயிட்டு வாங்க. என்ன கமலா, நீ அவட சேர்ந்துட்டு புரியாம பேசுற? நான் தான் நெல்லருக்கு ஆளுங்க வந்துட்டாங்க, அறுவடை முடிஞ்சதும் சாயந்தரம் வரேன்னு சொல்ற. அதை விட்டுட்டு இவ இஷ்டத்துக்கு தாம் தூங்கன கத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ வரவே வேணும்னு சொல்லிட்டுல, இங்க பாரு இந்த கை உங்கிற வேலையில வச்சு கைய உடைச்சு அடுப்புல வச்சு. என்னங்க, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா. அவ கூட சரியா நீங்க கம்புக்கு நிக்கிறீங்களே. இங்க பாரு மஜயா, காசு வானத்தை போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்ச. இப்ப பாரு, அவ
என்னத்தான் மதிக்கிறாளா இல்ல உன்னத்தான் மதிக்கிறாளா? சரி விடுங்க, அவ ஏதோ சின்ன பொண்ணு, போக போக எல்லாம் சரியாயிரும், நீங்க கவலைப்படாதீங்க. ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆறாறு உறாரி உறாரி கட்டி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது தாலேலு உறாரி உறாரி உனை பார்த்தால் கண்கள் பழும் அதில் பாசம் கண்ணீர் மடிமேல் தவழும் என் மண்ணில் வந்த வெண்ணிலா முத்து முத்து ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆறாரோ முரறி முரறி கட்டி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்த இது காலேலோ முரறி அருமை கண்மணியே நித்தம் வரும் பௌர்ணமியே நெஞ்சிக்குள்ளே கோயில் கொண்டு அன்பு மணி ஓசை தந்து வாழும் தெய்வமே பாண்டி முத்து ஆறாறு ஊராரி ஊராரி கட்டி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்த இது காலேலோ ஊராரி என்ன தள்ளிவிடு வேங்க என்று துள்ளியழு வீரத்துக்கு பஞ்சமில்லை கோழைப்பட்ட நெஞ்சமில்லை ஞானோ கேளடா பாண்டி முத்து ஆறாரோ ஊராரி ஊராரி கட்டி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்த இது காலேலோ காலேலோ ஆறாரோ Thank you.
என்னது அண்ணனா நினைச்சுக்கிறியா? நீ எங்க ரெண்டு பேருக்கு எப்ப மாமனா நினைக்கிறியோ அப்பதான் நீ கேக்குற வசதி எல்லாம் பண்ணி கொடுக்க போ. மாமாவா? ஐயோ சரியா, அப்படினா நான் உங்களை மாமான்னே கூப்பிடுறேன். சரி அப்படினா நீ எங்கூட வா. தீபங்கள் அவை சூரிய சந்திரரே, என் வாழ்வுக்கு ரெண்டு தீபங்கள், என் தாயோடு தந்தையரே. அந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய்தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. சூரிய சந்திரரே. அவை சூரிய சந்திரரே. அந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே
ஆதாரம்.